வாஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல ஏரா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வந்து கிரேவி வந்து திக் ஆயிடுச்சு, இறாவும் நல்லா வெந்துடுச்சு. வேக வச்சு வச்சிருந்தா அந்த சாப்பாடை கொட்டிக்கலாம். இந்த சாப்பாடை இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. நல்லா வாசனையா இருக்கு. சறக்கும் போதே பாருங்க எப்படி அரிசி அப்படியே உடைய அப்படியே வெற வரையா இருக்கு பாருங்க நல்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் கலை. அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா எறா பிரியாணி தான் செய்ய போறோம். மகளிர் தின ஸ்பெஷலுக்காக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு நான் வந்து எறா பிரியாணி செஞ்சு ட்ரீட் தரலான்னு இருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் இன்னைக்கு நீ வந்து ட்ரீட் கூட மகளிர் ஸ்பெஷலுக்காக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு நான் வந்து எறா பிரியாணி செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எறா பிரியாணி செய்ய நான் வந்து 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நீங்க பிரியாணி அரிசிய ஒரு 1/2 hour நல்லா ஊற வைங்க. ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. நீங்க வாஷ் பண்ண ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், நம்ம வாஷ் பண்ணும்போது அரிசி எல்லாம் உடையும். அதனால வாஷ் பண்ணிட்டு நீங்க அரிசியை ஊற வைங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ எறா எடுத்திருக்கேன். நம்ம எப்பவுமே எவ்வளவு அரிசி போறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம அதுக்கேத்த அளவுக்கு தான் நம்ம வந்து எறாவா இருந்தாலும் சரி சிக்கனா இருந்தாலும் மட்டனா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கணும். 1 கிலோ எறா எடுத்திருக்கேன். நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 12 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிக்கிங்க மெலிசு மெலிசா. 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம முழுசாவே தான் 5 பச்சை மிளகாய் தான் சேர்க்க போறோம். நடுவில் இந்த மாதிரி கீரியோ கட் பண்ணி எல்லாம் சேர்க்க போறதுல இப்படி முழுசாவே தான் சேர்க்க போறோம். 4 தக்காளிய மீடியம் சைஸ்ல எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு கொத்தமல்லியை பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். புதினா வந்து அதே மாதிரி இந்த பாருங்க இவ்வளவுதான், இந்த சின்ன கப் அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப வெறுமிளகாய் தூள், ரீஃபைண்ட் ஆயில், பிரியாணி செய்யும் போது வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். நெய் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா கொஞ்சம் ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கும், அதுக்காக தான் நெய். 3 டேபிள்ஸ்பூன் தயிர், முந்திரியும் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் நான் வந்து ஆரஞ்சு அண்ட் எல்லோ 2 ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஃபுட் கலரும் நீங்கள் தேவைன்னா எடுத்துக்கோங்க. உப்பு, 5 லவங்கம், 5 ஏலக்காய், கொஞ்சம் சிலவன் பட்டை, தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் பிரியாணி செய்ய 1 கிலோ சாப்பாடு அடிக்கிற அளவுக்கு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் 1/4 cup அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு வந்து வெடிச்சு செய்ய தெரியலன்னா குக்கரில் நீங்கள் சாப்பாடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் சாப்பாடு வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பாட்டில் உப்பு இருந்தால் தான் கிரேவியில் நம்ம சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சாப்பாடை ரெடி பண்ணுறதுக்குள்ளவே நம்ம வந்து கிரேவியும் ரெடி பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஓலையை வந்து இந்த அடுப்பில் மாற்றி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த அடுப்பில் வந்து டபரா வச்சிடுறேன். டபராவில் 1 கிலோ அரிசிக்கு 200 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம பட்டை லவங்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இதில் நம்ம கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போதான் வந்து நல்லா இருக்கும். நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினா போதும், ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் அஞ்சு பச்சை மிளகாவையும் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் வதங்கினாவே போதும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஒரு 30 செகண்ட் வதங்கினாவே போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். இப்போ 1, 2, 3, 4 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் இப்படி கலரி விட்டுக்கோங்க. கலரிட்டு இப்போ இதில் நம்ம வெறும் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்லேயே அரைச்ச வெறும் மிளகாய்த்தூள், காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் அதிகமாக போடுறேன். நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற மிளகாய்த்தூள் காரம் அதிகமாக இருக்கும், நீங்கள் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுங்க செக் பண்ணிவிட்டு. இப்போ நான் 1, 2, 3 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூளை சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஏரா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த அடுப்பில் சாப்பாடு வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கலரி விட்டுட்டு சாப்பாடு வந்து வேகும் போதே அதில் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். நான் வந்து இங்கே பாருங்கள் இந்த ஸ்பூனு இதில் வந்து 2 அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம். சாப்பாடு வந்து பாதி வேக்காலில் தான் எடுக்கணும், முழு வேக்கால் எடுக்க தேவையில்ல. கொஞ்சம் கூட வேகவே இல்லை அரிசி, இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த அடுப்பில் பாருங்கள் மிளகாய் போட்டு வச்சுருக்கோம். இதில் இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டோம், இப்போ இன்னும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். உப்பு போட்ட பிறகு இதில் இங்கே பாருங்கள் இந்த 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். இப்போ நார்மலாக நம்ம கரெக்டாக இருக்கோம்ல உப்பும் காரமும், அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் காரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக இருக்கிற உப்பும் காரத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம இதில் சாப்பாடு கொட்டி தம் காட்டிட்டு கலரி சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும் உப்பு. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பிளேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வேகிறதுக்கு முன்னாடி இருக்க பதத்தில் எடுத்திருக்கேன். இந்த பதத்தில் நீங்கள் சாப்பாடு எடுத்து வெடிச்சுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இறா வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம், வெறும் அரை கப்பு தண்ணி தான் ஊற்றுறோம். எவ்வளோ கிரேவியாக இருக்குது பாருங்கள். இப்போ இப்படியே இருக்கட்டும், இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனாவே போதும். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் இந்த நெய்யிலே நம்ம முந்தைய வறுத்து எடுத்துக்கலாம். முந்தை வந்து நல்லா வறுப்படுச்சு, இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முந்திரி வறுத்த இந்த நெய்யை தான் நம்ம பிரியாணி தம் கட்டும் போது இந்த நெய்யை தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா முந்திரி வறுத்தோம்னா அந்த ஃப்ளேவரும் இதில் இருக்கும், அதுக்காக தான். எடுத்து வச்சிருக்க கேசரி பவுடரில் பாருங்க, நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு கேசரி பவுடரும் இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேணாம், அதுவே அது கரைஞ்சிரும். இப்போ வந்து வாங்க நம்ம மசாலாவை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கிரேவி வந்து திக் ஆகிடுச்சு, இறாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு வேக வச்சிருந்தாலும் அந்த சாப்பாடை கொட்டிக்கலாம். இந்த சாப்பாடை இந்த மாதிரி கலரி விட்டுக்குங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி, அதை சேர்த்துக்கலாம் மேலே அழகாக. கேசரி பவுடர் வந்து தேவைன்னா சேர்த்துக்கோங்க, நான் டபுள் கலராக இருக்கணுன்றதுக்காக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லோ கலர், இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர். இப்போ இதில் நம்ம முந்திரி வறுத்தோம்ல அந்த நெய்யை நம்ம சேர்த்துப்போம். இப்போ பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் மேலே வந்து லாஸ்ட் டைம் வந்து கொட்டாங்குச்சி எரி வச்சு நம் கட்டினேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய பாத்திரம், இப்போ நான் சாப்பிடுச்சலாம் அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி மேலே டம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஸ்லோவில் வச்சு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வந்து குக்கரில் சாப்பாடை வேக வச்சுட்டு கலந்துருந்தோம்னா நம்ம 10 மினிட்ஸ்லாம் டம் கட்ட வேணாம். ஏன்னா வந்து சாப்பாடு கரெக்டாக வெந்திருக்கும். நம்ம டம் கட்டும் போது என்ன ஆகுனா அந்த சாப்பாடு இன்னும் அதிகமாக வெந்துடும், அப்போ என்ன ஆகுனா குழஞ்சிரும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப நேரம் டம் கட்ட வேணாம், ஒரு 2 or 3 மினிட்ஸ் மட்டும் டம் கட்டுங்க, சரிங்களா? 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டோவில் வச்சுருந்தாலும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த பாத்திரத்தை எடுத்துடலாம். இப்போ பிளேட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது, திறக்கும் போது பாருங்கள் எப்படி அரிசி அப்படியே உடைய அப்படியே வெற வரையாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நம்ம கலரிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பரான யம்மியான என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச இறா பிரியாணி ரெடி. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க. உமன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக இன்னைக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக இறா பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். இறா பிரியாணி எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு, அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்லேயே அப்படியே அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
தேங்க்யூ.